மாநாடு வெந்து தணிந்தது காடு திரைப்படங்களை தொடர்ந்து நடிகர் சிம்பு இப்போ பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாவோட இயக்கத்தில் 10 தல திரைப்படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. கன்னடத்தில் சிவராஜ்குமாரோட நடிப்பில் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டரான மஃப்டி படத்தோட ரீமேக் தான் இந்த திரைப்படம். நிழலுலக தாதாவை தேடி போகிற ரகசிய போலீஸ் பற்றின கதையாக ரிலீஸ் ஆன மஃப்டி பார்த்தீங்கன்னா சிவராஜ்குமார் நடித்த படங்கள்லேயே அதிக வசூல் பண்ண படம்ன்ற பெருமையையும் பெற்றிருக்கு. இதற்கிடையில் தமிழில் உருவாகிற 10 தல படத்தில் சிம்பு கூட சேர்ந்து கௌதம் கார்த்திக், பிரியா பவானி சங்கர், கலையரசன் உள்ளிட்ட பலரும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. இயக்குனர் கௌதம் மேனன் தான் இந்த படத்தில் வில்லனாக நடிக்கிறாரு. ஸ்டுடியோ கிரீன் கே ஞானவேல் ராஜா தயாரிச்சிருக்க இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைச்சிருக்காரு. 10 தல படத்தோட தியேட்டர் ரிலீஸுக்கு அப்புறமா ஓடிடி ரிலீஸ் உரிமையை பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் நிறுவனம் தான் வாங்கியிருக்காங்க. மிகப்பெரிய தொகைக்கு இந்த டீலை போட்டிருக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் எத்தனை கோடி கொடுத்து 10 தல திரைப்படத்தை வாங்கினாங்க அப்படின்றது இன்னும் வெளியாகாமல் இருக்குது. சமீபத்தில் ரிலீஸ் ஆகி மெகா ஹிட் அடித்த பொன்னியின் செல்வன், சீதாராமம், KGF 2 உள்ளிட்ட படங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி நிறுவனம் தான் வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக ரிலீஸ் ஆக இருக்க பொன்னியின் செல்வன் படத்தோட 2ம் பாகத்தோட ஓடிடி ரிலீஸையும் அமேசான் பிரைம் தான் வாங்கி வச்சுருக்காங்க.